இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்றட்டு மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மூலிகை அஞ்சனம் அஞ்சனம்னா இப்போ நான் வச்சுருக்கேன் பாருங்கள் இதுதான் அஞ்சனம் இது சில பேர் வந்து மையின்னு சொல்லுவாங்க ஸோ இது தயாரிக்கும் மெத்தட் இது வந்து தாந்திரிக மூலிகை ரீதியாக அது வெறும்னா நம்ம ஒரு இதை எடுத்து எரித்து அது விட இப்போ நான் சொல்லக்கூடிய மெத்தடை நீங்களும் செஞ்சு பண்ணலாம் இதை ஒரு குருவாக உங்களை சொல்லித்தரேன் இதை நீங்கள் தாராளமாக செய்யலாம் இது செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு தொட்டு காட்டாத விதை சுட்டு போட்டாலும் வராதுங்கிறது நம்ம சொல்லலை சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அதனால் இதெல்லாம் நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அம்மாவாசை பௌர்ணமி தேய்பிரை அஷ்டமி வளர்பிரை அஷ்டமியில் ஒரு குரு தட்சணையாக எடுத்து ஒரு மஞ்சள் கலர் துணியில் இது பத்து ரூபாயோ நூறுரூபாயோ ஐநூறுபாய் எவ்வளோ கொடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த காசை எடுத்துன்னு கொண்டு போய் சிவாலயத்தில் போய் போட்டுருங்க சரியா இதை போட்டுன்னு இது என் குரு தட்சணையாக நான் கொடுக்குறேன் ஏன்னா அது மாதிரி நம்ம செய்யும்போது உங்களுக்கு தான் பலன் நிறைய அது சீக்கிரம் நடக்கும் வேறு ஒன்றும் இல்லை அது உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு உண்டியலில் போய் போட்டுருங்க இல்லை காளி கோயில் இருந்தால் காளி கோயிலில் போட்டுருங்க இதை போட்டுட்டு நீங்கள் செய்ய ஆரம்பிங்க இதை நீங்கள் பொழுது ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெட்டி வேர் தேவை வெட்டி வே வெட்டி வேர் எடுத்துக்கலாம் இதில் நல்ல தோட்டங்கள் வச்சு இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே போய் பார்த்தீங்கன்னா வெட்டி வேர் தோட்டம் வச்சிருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் தாராளமாக நேராக போனீங்க அப்படின்னா நீங்களே போகலாம் நீங்கள் போயிட்டு அதை கொண்டு போயிட்டு நீங்கள் பொழுது அந்த வெட்டி வேற கையில அதை வெட்டிலாம் எடுக்கக்கூடாதுங்க அப்படியே மெதுவாக எடுக்கும் பொழுது மனசார சிவம் காக்கும் வெல்லும் சிவம் காக்கும் சிவமெல்லும் சிவம் காக்கும் வெல்லும்னு அப்படியே புடுங்கலாம் சரியா இதுதான் இதுதான் இது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இதுக்குன்னு வந்து சாபனிவர்த்தி மந்திரங்கள்னு நிறைய இருக்குது அதெல்லாம் சொன்னால் அவங்களுக்கு புரியாது அதனால சிம்பிளாக நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்த டயத்தில் நீங்கள் எடுத்துன்னு மனசார நீங்கள் என்ன நினச்சிக்கணும்னா சிவசக்தி ஸ்வரூபமே சிவம் காக்கும் சிவமெல்லும்னா சிவனும் சக்தியும் சேர்ந்தால் சிவசக சிவசக்தி ஸ்வரூபம் நடத்தும் அப்படிங்கும்பொழுது மனசார நினச்சிட்டு இது அந்த மூலிகையினால ஏற்பட்ட சாபங்கள் எந்த ஒரு சாபமும் எங்களை பாதிக்கக்கூடாது நீங்கள் தான் என்ன காப்பாற்றணும் நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும் அவ்வளோதான் இதோட மந்திரத்தோட பலன் இதை நீங்கள் மனசாரம் நினைச்சிட்டு எடுக்கலாம் இல்லைங்க நான் காப்பு கட்டிலாம் எடுக்க விரும்பலங்க அப்படின்னு சொல்கிறவங்களாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த கடையில் போய் வாங்குகிற இதை எடுத்துட்டு லைட்டாக கொஞ்சோண்டு மஞ்சள் தண்ணி எடுத்துக்கோங்க அதோட சேர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சோண்டு கல்லுப்பை கலந்துட்டு லைட்டாக அதை தெளிச்சுக்கோங்க வெட்டி வேறே வெளியே கிடைக்கும் ஆனால் அதில் அன்பாக சொல்றது என்னன்னா காப்பு கட்டி பண்ணுறது ரொம்ப விசேஷங்க அப்படி முடியாத பட்சத்தில் இருக்கிறவங்க அதை வாங்கிட்டு இதை இந்த பிரயோகத்தை பண்ணிவிட்டு இது ஒரு ஆல்டர்னேட் தான் அதை புரிஞ்சுக்கணும் இதை நீங்கள் எடுத்து வச்சுக்கிறதும் அதோட சேர்த்து வந்து இதை எடுத்துக்கிறதும் வெள்ளருக்கு வேர் இதுவும் காப்பு கட்டி எடுக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படி இல்லாத பட்சத்தில் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிறதுக்கு இதே பிரயோகம் பண்ணி தண்ணியை தெளிச்சுட்டு கல் இந்த இது விஷயம் சொன்னேன் இல்லையா இதை தெளிச்சுட்டு இதை நீங்கள் எடுத்து வச்சுக்கிறது இதை நீங்கள் எடுத்து வச்சுட்டு இதோட சேர்த்து தர்ப புல் எடுத்துக்கிறது இந்த தர்ப புல் எடுத்துக்கிறது அந்த தர்ப புல் கட்டையும் கடையில் கடை கிடைக்கும் இந்த தர்ப புல்லை எடுத்து வச்சுக்கிறது இந்த தர்ப புல்லுக்கும் அதே மாதிரி நீங்கள் லைட்டாக தள்ளி தண்ணி தெளிச்சுட்டு பிரதோஷம் பண்ணிவிட்டு இதை நீங்கள் மனசார நினைச்சிட்டு இந்த மந்திரங்களை சொல்லி நினச்சிட்டு இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு வெ நல்ல வசதியாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் வெள்ளி பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறது இல்லை எனக்கு வசதி கொஞ்சம் கம்மின்னு நினைக்கிறவங்க வெங்கல பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கிறது எக்காரத்தை கொண்டும் இரும்போ காப்பர்லேயோ பண்ண வேண்டாம் இதை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கிறது இது இரும்பு பண்ணாதீங்க காப்பரில் பண்ண வேணாம் இதை நீங்கள் எடுத்து போட்டுட்டு இந்த இந்த பொருள்கள் எல்லாத்தையும் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பச்சக்கற்பூரத்தை போட்டு எரிய விடணும் இந்த பச்சக்கற்பூரத்தை போட்டு எரிய விட்டுட்டு இதை நீங்கள் எரிச்சிட்டே இருந்து முடிக்கும் பொழுது நீங்கள் மனசார நினைக்க வேண்டியது வந்து ஓம் சிவசிவோம் ஓம் சிவசிவோம் ஓம் சிவசிவ ஓம்னு நினச்சிட்டு ஓம் க்லாம் க்ளீம் கம்பதையே வர வரத மமதன தானிய ஸ்மிருதிம் தேஹி தேஹி சுவாஹா அப்படிங்கிற மந்திரத்தை மனசார சொல்லிக்கிறதும் அதுக்கப்புறமா உங்கள் குலதெய்வத்தை மனசார கூப்பிடுறதும் இந்த மனச சாரம் நினச்சிண்டு அதுக்கு உள்ள மந்திரம் உங்களுக்கு தெரிஞ்சால் அந்த உங்கள் குலதெய்வத்தில் உங்கள் குலம் சொல்லி கொடுத்த வழக்கப்படி அதை செஞ்சுக்கோங்க அப்படி தெரியாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகாய சரிஹா பராக் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிட்டு உங்களுக்கு வந்து காளி தேவி தான் குலதெய்வமாக இருந்தால் காளி தேவிகாய சரிஹா பராக் அப்படின்னு மனசாரம் நினச்சிக்கிறது இதை நீங்கள் செஞ்சுக்கிறது அதுக்கு மாதிரி அஷ்ட அஷ்டகந்தம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அந்த அஷ்டகந்தம்ங்கிறது நாட்டு மருந்து கடையில் சில கிடைக்கும் அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக சொல்லுவாங்க அந்த அஷ்டகந்தத்தையும் இதை எரிக்கும் போது சேர்த்து கலந்துக்கிறது இதை நீங்கள் வச்சுக்கும் போது அது என்ன ஆகும்னா ஒரு மை ரூபத்தில் ஆகும் இதோட சேர்த்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேலை விருப்பப்பட்டீங்கன்னா அதில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா கொஞ்சம் சந்தனம் ஒரிஜினல் சந்தனம் துகள் விழா இருந்ததுன்னா அதில் நீங்கள் லைட்டாக தூவிக்கலாம் அதே மாதிரி ஜவ்வாது தூள் அதை ஒரிஜினலாக கேட்டு வாங்கிக்கோங்க அதாவது நார்மலாக கிடைக்குது அஞ்சு ரூபாய்க்கு கிடைக்குதுன்னு அதை பண்ணாமல் நல்ல குவாலிட்டியாக எடுத்தீங்கன்னா ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபா கிடைக்கும் அவ்வளோதான் இருக்கும் அதை நீங்கள் எடுத்துகிட்டு லைட்டாக கலந்துட்டு இதை நீங்கள் என்ன செய்யணும்னா பசு நெய் எடுத்துக்கணும் பசு நெய்னா சில பிராண்டு நெய்லாம் நான் பேர் சொல்ல மாட்டேன் அதெல்லாம் நெய்யே கிடையாது அப்படிங்கும்போது அது ஒரு சில நெய் பசுமாட்டில் எடுத்து இல்லை ஒரு வெண்ணெய் எண்ணெயை கரைச்சி இதை நீங்கள் உருக்கி அதை நீங்கள் உள்ளே விட்டுட்டு இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த பௌத்திர விரலால் இந்த பௌத்திர விரலால் என்ன பண்ணணும்னா அப்படியே தேய்ச்சிட்டே வாங்க கிளாக் வைஸ்ல ஆன்டி கிளாக் வைஸில் கிளாக் வைஸில் ஆன்டி கிளாக் வைஸில் இப்படி சுற்றினே இருந்திங்கன்னா நல்லா குழ 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 குழன்னு வரும் அந்த குழக்கலான் வர்றதை எடுத்து என்ன பண்ணணும்னா வெள்ளி சிமுல்ல போட்டு வச்சுக்கணும் இந்த வெள்ளி சிமுள்ளில் போட்டு வெள்ளி சிமுழுங்கிறது ஒரு சின்ன சிமுல் மாதிரி இருக்கும் இல்லையா அதை போட்டு வச்சுக்கலாம் தயவு செஞ்சு இரும்பு டப்பாவில் போடாதீங்க அதே மாதிரி எவர்சில்வர் டப்பாவில் தயவு செஞ்சு போடாதீங்க இதை செலவாக பார்க்காம கொஞ்சம் போய் வாங்கிக்கோங்க வெள்ளியில் இதை கொண்டு போய் வாங்கிட்டு அதை இட்டு அதை வச்சுக்கோங்க இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா எந்த ஒரு காரியத்துக்கும் நீங்கள் போகும்பொழுது இதை நீங்கள் என்ன செய்யுங்கன்னா ரெண்டு புருவ மத்தியில் இதை இட்டுக்கோங்க இதை இட்டுண்டு நீங்கள் வெளியே போக போக நிறைய மாற்றங்கள் உங்களுக்கே பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் கிடைக்கும் சில ஜாதகத்தில் ஜாதக அடிப்படையிலேயே நல்ல யோகமாக இருக்கும் பொழுது இந்த பிரயோகம் டக்கு டக்குன்னு வேலை செஞ்சிடும் சரிங்களா அவங்களுக்கு ஜாதகப்படியே அந்த நேர காலங்கள் நல்லா இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு ஜாதகப்படி சரியில்லாத தன்மைகளாக இருக்கும் பொழுது தான் இந்த மாதிரி பெரிய பெரிய பாதிப்புகள் வரும் அந்த மாதிரி அன்பா நான் சொல்றது இந்த ஐநூறு எபிசோட சொல்லிகிட்டே இருக்கிற ஒரே விஷயம் என்ன உங்கள் சுய ஜாதகத்தை கொண்டு போய் உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய் பார்த்துட்டு தசாபுத்தி அந்தரத்துக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளையும் தெரிஞ்சுட்டு அங்கே போய் நீங்கள் கோடியாக போய் பரிகாரம் பண்ணுங்கன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மண்டத்தில் இருக்கும் ஈசனை நீங்கள் பிண்டத்தில் உணர்ந்தாதான் பரிகாரம் அப்படிங்கும்பொழுது அது அந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் வசதி வாய்ப்புகளுக்கு தகுந்த மாதிரி அந்த வழிபாடுகளையும் நீங்கள் பண்ணிண்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அதுக்குள்ள ஜனனகால ஜாதகத்தில் சொல்லப்படுற இஷ்ட தேவதாவையும் நீங்கள் வழிபட்டுண்டு இந்த மந்திர பிரயோகத்தை நீங்கள் பண்ணும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு மாற்றங்கள் உறுதியாக கிடைக்கும் அன்பர்களே இதோடு சேர்த்து நம்ம வருஷா வருஷம் சபரிமலை யாத்திரைக்கு போகக்கூடிய ஐயப்ப பக்தர்களுக்கு நம்ம செஞ்சுட்டு இருக்கிறதுனால அதே மாதிரி இந்த வருஷம் யாருக்கா பொருளாதார ரீதியான பின்னடைவில் இருக்கிறவங்க கவலைப்படாதீங்க நீங்கள் இன்னைக்கு தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் நீங்கள் உண்மையாகவே பொருளாதார ரீதியான வீழ்ச்சியில் இருந்தீங்கன்னா நமக்கு உங்கள் பூஜைகளுக்கு தேவையான பொருள்கள் அதே மாதிரி நீங்கள் சபரிமலை யாத்திரைக்கு தேவையான பொருளாதார ரீதியான உதவிகள் நம்ம செஞ்சு தரோம் அதை நம்ம கடமையாக செஞ்சுட்டு இருக்கோம் பல வருஷமாக அது உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த வருஷம் நம்ம போக முடியாது பர்சனல் ரீசன்ஸ்னால நம்ம மாலை போடலை மார்ச் மாதத்தில் நம்ம அதுவும் பண்ணிடுவோம் ஒருவேளை போன வருஷம் என் கூட வந்த மாதிரி அதுக்கு முன்னாடி வருஷம் என் கூட நிறைய வந்த நேயர்கள் வந்த மாதிரி என் கூட இலவசமாக வரணும்னு நினைக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா மார்ச் மாதத்துலேருந்து விரதத்தை நல்லபடியாக இருக்கும் பட்சத்தில் எங்கள் கூடையும் நீங்கள் பயணப்படலாம் அன்பர்களே அதை கூட சேர்ந்து பானலிங்கம் நம்ம இலவசமாக தான் கொடுத்துட்டுருக்கோம் சென்னை திருச்சி ஆஃபீஸில் நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்குள்ளே இப்போ கொரியர் கட்டணங்கள் கொடுக்கும் பட்சத்தில் நம்ம அனுப்பிச்சி வச்சுருவோம் அதே மாதிரி தாந்திரிக ரீதியான சில பொருள்கள் மூலிகை தாந்திரிக ரீதியாக சில பொருள்களாக பண்ணி அதுக்குள்ள சில பொருள்கள் வச்சு நம்ம கொடுத்துட்டுருக்கோம் அதுக்கு கட்டணம் வாங்கி தான் நம்ம கொடுத்துட்டுருக்கோம் நண்பர்களே அதை நீங்கள் வாங்கிக்கலாம் அது விருப்பப்படக்கூடிய நபர்கள் வந்து பின்னாடி இருக்கக்கூடிய நம்பர் வந்து எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ ரெண்டாவது நம்பருக்கு வாட்ஸ்அப்லேயும் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஃபோன் பண்ணி தான் கேட்டுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் இந்த ரெண்டு நம்பருக்கும் கால் பண்ணிங்கன்னா எங்கள் ஆஃபீஸில் இருக்கிறவங்க உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி கைட் பண்ணுவாங்க அதை நீங்கள் நேரடியாக என்கிட்ட வாங்கிக்கணும் நினைக்கிறவங்களும் திருச்சி சென்னையில் வந்து வாங்கிக்கலாம் இல்லை நீங்கள் போஸ்டல் சார்ஜஸ்ல அன்புற பட்சத்தில் வீட்டுக்கும் அனுப்பிச்சு வைக்கணும்னாலும் பண்ணி கொடுத்துருவோம் அன்பர்களே நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவம் ஓம்